எவ்வளோ அன்பாக இருந்தாங்க, எவ்வளோ அக்கறையாக இருந்தாங்க, எவ்வளோ என் மேலே லவ் கேரிங் எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் இன்றைக்கி யாரையோ பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க, யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளோ அக்கறையாக இருந்தவங்க, அவ்வளோ லவ்வபிளாக இருந்த ஒரு பர்சன் இன்றைக்கி ஏன் யார்கிட்டயோ பேசுகிற மாதிரியும் ஒரு தேர்ட் பர்சனை பார்க்குற மாதிரி ஏன் என்ன பார்க்குறாங்க? அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறவங்க எக்கச்சக்கமான பேர். ஸோ என்னோடய ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்கில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, டக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு நபர் நம்மளை லவ் பண்ணலை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேறு எதையோ தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னுடைய ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்கில் கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை தான் நான் உங்கள் எல்லார் கூடவும் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்பவுமே முக்கியமான பர்டிகுலர் விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த ஜெனரேஷனில் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் தான் நிறைய பேர் மாட்டிட்டு வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் எப்படி ஒருத்தவங்களை டக்குன்னு நாம் முடிவு பண்ணுறது, ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது இருந்துட்டு போகட்டும், அவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்களா இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேறு எதையும் லவ் பண்ணுறாங்களான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதிலை தான் நான் உங்கள் எல்லார் கூடவுமே ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நீண்ட நாட்கள் நீண்ட மாதம் கழிச்சதுக்கு பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது அவங்க என்ன காதலிக்கலை, என்கிட்ட இருக்கக்கூடிய வேறு எதையோ காதலிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இவ்வளோ நாளுக்கு பிறகு புரிஞ்சு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே, நான் இப்போது ரொம்பவுமே உடஞ்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் சிம்பிளாக உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஓப்பனாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது இது ஆண்களை குறி வைக்கிறேன் அப்படின்னோ இல்லை பெண்களை குறி வச்சு சொல்கிறேன் அப்படின்னோ நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இந்த பர்டிகுலர் விஷயம் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொதுவானது, ரெண்டு பேருக்கான பொதுவான ஒரு வீடியோ பதிவாக தான் இது இருக்க போகுது. ஓகே ஃபைன். ஒரே ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. அந்த ஒரு சிம்டம்ஸை நீங்கள் வச்சு இவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்களா இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேறு எதையோ லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை உண்மையிலேயே காதலிக்கிறவங்க உங்களுடைய க்ரோத்தை பற்றி திங்க் பண்ணுவாங்க, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணவும் செய்வாங்க. உன் எதிர்காலத்தில் நீ என்ன பண்ண போகிற, உன் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்கள் எதிர்காலத்தை பற்றின தாட் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக அவங்க திங்க் பண்ணுவாங்க. இதுதான் முதல் பாசிட்டிவான அறிகுறி. இந்த விஷயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நபர் உங்களை தான் காதலிக்கிறாங்க, அவங்க உங்கள் கூட வாழ்நாள் முழுக்க நிச்சயம் வருவாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுவே உங்களை காதலிக்கலை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேறு எதையும் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுடைய க்ரோத்தை பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஃப்யூச்சரில் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. நீ உன் லைஃப்பில் என்ன பண்ண போகிற, வாட் நெக்ஸ்ட், உன் ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க உங்களை லவ் பண்ணலை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேறு எதையோ தான் லவ் பண்ணுறாங்க. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது காமமாக கூட இருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ ஒரு பர்சன் உங்களை உண்மையிலேயே லவ் பண்ணுறாங்கன்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுவாங்க. இல்லை அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி அவங்க திங்க் பண்ணவே இல்லைனாலும் அவங்க ஃப்யூச்சரோட உங்கள் ஃப்யூச்சரை கனெக்ட் பண்ணுவாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதா அப்படிங்கிற மாதிரியாச்சும் சொல்லுவாங்க. இல்லை ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீயும் நானும் சேர்ந்து ஒரு வீடு கட்டலாம், நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலாம் அப்படிங்கிறத பற்றியாவது பேசுவாங்க. கரெக்டுங்களா? அப்படி அவங்க பேசும்போது ஆத்மார்த்தமாக இருக்கும், அது பேசுகிறதோட நிறுத்த மாட்டாங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுப்பாங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இல்லை மேம் அவங்க என் மேலே அக்கறையாக இருந்தாங்க, அவங்க என்னை லவ் பண்ணாங்க, அவங்க ஃப்யூச்சர் பற்றிலாம் பேசியிருக்காங்க மேம், அவங்க நீ வந்து என்ன பண்ண போகிற, நான் உனக்கு அந்த வேலை வாங்கி தரேன், நீ நல்லா இரு, நீ வந்து அப்புறமா வந்து உனக்கு லைஃப்பில் என்ன கோல் இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், இப்படிலாம் சொன்னாங்க மேம் அப்படின்வாங்க. ஸோ அப்படி சொல்லியிருந்தாலும் பட் ஃப்யூச்சர் இன்றைக்கி அவங்க ஏன் உங்களை அள வைக்கிறாங்கன்னு யோசிச்சுருக்கீங்களா? இன்றைக்கி ஏன் அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு யோசிச்சுருக்கீங்களா? அப்போ அவங்க பண்ண ப்ராமிஸ் ஃபேக் இல்லையா? ஸோ அவங்க பேசுகிறதோடு நிறுத்திட்டாங்க. கரெக்டு தானே? நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நான் உனக்கு பெரிய வீடு கட்டி வைக்கிறேன், உனக்கு நல்லா வேலை வாங்கி தரேன், நீ நல்லா வேலை பண்ணு, நீ பண்ணுற ட்ராயிங் ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்லாம் அப்ரிஷியேட் பண்ணது வெறுமனே வாய் வார்த்தைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அதை மேம்படுத்துறதுக்காக நீ நல்லா ட்ராயிங் பண்ணுற உன ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி விடவா, சரி ஓகே நீ ட்ராயிங் பண்ண, அதை வேறு ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணுவோம், இல்லை வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் வந்து அதை நம்ம ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸில் எதுலேயுமே இறங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் ஒரு மாட்டிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இல்லை இல்லை அவங்க வந்து ஃப்யூச்சர் பற்றிலாம் பேசியிருக்காங்க, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பற்றிக்கலாம், நம்ம ரெண்டு பேர் வயசாகி செத்து போகலாம் அப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ரெண்டுத்தையும் மிஸ்மேட்ச் பண்ணிக்கிறாங்க, மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் கிட்டே இருந்து அவங்களுக்கு தேவையான ஒன்று கிடைச்சிருச்சு, அதில் அவங்க ஃபுல்ஃபில் ஆகிட்டாங்க. இப்போ பணம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கிட்டேருந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாலோ, இல்லை உங்கள் கிட்டேருந்து தேவையான அளவுக்கு அவங்களுக்கு வேறு எந்த நீடாக கூட இருக்கலாம், ஓகேங்களா, அந்த நீடு அவங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிருச்சு, அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, அல்லது அதன் மேலே அவங்களுக்கு ஈர்ப்பு போயிடுச்சு அப்படின்னா அந்த செகண்ட் நீங்கள் எப்படி தெரிவிங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சனை விட ரொம்ப மோசமாக தெரிவிங்க. அவங்க கண்ணுக்கு நானா நெவர் சான்ஸே இல்லை, நானா உங்ககிட்ட பழகினா அந்த மாதிரியான பார்வைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொருந்தும், புரியுதுங்களா? ஸோ உங்ககிட்ட இருந்து ஒரு மனுஷன் உங்களை காதலிக்கிறாங்க, உங்ககிட்ட இருந்து அன்பு மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக உங்களோட ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுவாங்க. அப்படி உங்களோட ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணாத ஒரு ஆள் ஃப்யூச்சரில் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, இன்றைக்கி அவங்க என்னை பற்றி விசாரிக்கலை, அவங்க எனக்காக எஃபோர்ட் எடுக்கலை, அவங்க எனக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணலை, ஆனால் மேபி நான் லவ் பண்ணிகிட்டே இருப்பேன், ஃப்யூச்சரில் ஒரு வேளை அவங்க எனக்காக எஃபோர்ட் எடுக்கலாம், நம்ம எஃபோர்ட் எடுத்த அந்த விஷயங்கள்லாம் ரியலைஸ் பண்ணி நமக்கான சந்தோஷத்தையும் நமக்கான அது நான் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம கூட வந்து சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நம்பி நிறைய பேர் தன்னை இழந்துடுறாங்க. ஸோ இது பிக்கஸ்ட் மிஸ்டேக்குன்னு தான் சொல்லுவேன். அதாவது இன்றைக்கி ஓகேங்களா உங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி தேங்க் பண்ணாத ஒருத்தவங்க, இன்றைக்கி அதை கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணாத ஒருத்தவங்க ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஆஹா இவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இவங்க நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க நம்மளை நிறைய லவ் பண்ணியிருக்காங்க, கேர் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனமே ஒழியா அவங்களோடது கிடையாது. ஸோ டக்குன்னு ஒரு மனுஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டக்குன்னு ஒருத்தவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்களா, இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேறு எதையோ லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க உங்களோட க்ரோத்துக்காக என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய பேர் தியாகிகளாக தான் நம்மளை சுற்றி இருக்கோம், நிறைய பேர் இருக்கோம் இல்லையா? என்னது அவங்க ஹெல்ப் பண்ணலன்னா என்ன, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தியாகம் பண்ணுறோம். ஆனால் அது ஃப்யூச்சரில் என்ன ஆகும், நான் நிறைய கொடுத்தேன் ஆனால் எனக்கு அதுலேருந்து 1% கூட வரல தெரியுமா அப்படின்னு சொல்லி வெக்ஸாகி போயிடுறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்னால் என்ன, ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, உங்களுக்கு 2 பேர் கம்பெனி நடத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவன் மட்டும் எஃபோர்ட் போடட்டும், அவன் 50 லட்ச ரூபா போட்டிருக்கான், நான் 50 லட்ச ரூபா போட்டிருக்கேன், அவன் மட்டும் எல்லா எஃபோர்ட்டும் எடுக்கட்டும், அவனே கணக்கு வழக்கெலாம் பார்க்கட்டும், நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அந்த ஒரு நபர் என்ன பண்ணுவாங்க பாவம்? சரி இல்லை நீங்களே எல்லா எஃபோர்ட்டும் நானே எடுத்துக்கிறேன், எல்லா 100% எஃபோர்ட் நானே கொடுக்குறேன், அவன் வந்து சும்மாவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவீங்களா? இல்லை. ஒரு பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும், க்ரோத் ஆகணும், அது நல்ல வெற்றிகரமான பாதையில் பயணம் செய்யணும் அப்படின்னா 2 பேருமே தூண் மாதிரி பில்லர் மாதிரி இருந்து எஃபோர்ட் போட்டால் தான் அந்த பிஸ்னஸ் க்ரூம் ஆகும். ஸோ அது மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பும். ஓகேங்களா, பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒய்ஃப் மட்டும் எஃபோர்ட் போடணும், லவ் பண்ணுற பொண்ணு மட்டும் போடணும், ஹஸ்பண்ட் மட்டும் போடணும், ஒய்ஃப் போடக்கூடாது, லவ் பண்ணுற பொண்ணு போடக்கூடாது எஃபோர்ட் அப்படிலாம் கிடையாதுங்க. ரெண்டு பேருமே எஃபோர்ட் போடணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப்பில் பிரிவுகளே கிடையாது. ஸோ அதனால் முதலே புரிஞ்சுக்கோங்க, அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேறு எதையோ லவ் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வேறு எதையோ லவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் திருந்திடுவாங்க அப்படிங்கிற தாட்டெல்லாம் தப்பு. அது மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக், அது ரெட் அலர்ட்னு தான் சொல்லணும். ஸோ அதை குவிட் பண்ணுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் சிக்கிட்டுருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இந்த வீடியோ இருக்கும். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.